இந்த ஒரு வீடியோவுக்காக 150 நாட்களுக்கும் மேலாக தவமாய் தவமிருந்து காத்திருக்கக்கூடிய அத்தனை சப்ஸ்கிரைபர்களுக்குமான வீடியோ ட்ரீட்டாக இருக்க போகுது இந்த எபிசோட். காரணம் என்ன அப்படின்னா, ஈரான் இஸ்ரேல் மீது ஒரே ராத்திரியில் நடத்தி இருக்கக்கூடிய அதிபயங்கரமான தாக்குதல், நிலை குலைந்து போயிருக்கக்கூடிய இஸ்ரேல், காப்பாற்ற முடியாமல் திணறக்கூடிய அமெரிக்கா, அடுத்த கட்டமாக எச்சரிக்கை விடுத்திருக்கக்கூடிய ஈரான், ஒட்டுமொத்த மிடில் ஈஸ்டினுடைய ராஜாவாக வளம் வரக்கூடிய ஈரானை எதிர்த்து சண்டை செய்யறதுக்கு இங்கே எவனுமே கிடையாதரா அப்படிங்கிற அளவுக்கு இவங்களுடைய அட்டாக் அப்படிங்கிறது இருக்கு. அது தொடர்பான முழுக்க முழுக்க வீடியோக்கள் ஒரு ஷிப்பு ஒன்று டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. அது மட்டுமல்ல, வான்வெளி தாக்குதலில் ஏகப்பட்ட வீடியோக்கள் காத்திருக்கு, வரிசையாக ஒவ்வொன்றா பார்த்து ரசிக்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். சிரியாவில் ஈரானுடைய அலுவலகத்தின் மீது தாக்குதல் நடத்தின ஒரே ஒரு பாவத்தை செஞ்சு ஒட்டுமொத்தமாக வந்து சாபத்தை வாங்கியிருக்கு இஸ்ரேல். இதற்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையினுடைய மிக முக்கியமான புள்ளியை நோக்கி நகர்ந்திருக்கிறது ஈரான் அப்படிங்கிறது தான். எந்த இடத்த தொடக்கூடாததோ அந்த இடத்த தொட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மீது ரம்ஜான் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்கன்னு நம்ம சொன்னது நம்ம தான். அடுத்த 48 மணி நேரத்தில் தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம வெளியிட்டோம். ஈரானுடைய சிறப்பான ஆயுதங்களுடைய லிஸ்ட்டையும் வரிசையாக பார்த்தோம். இது எல்லாத்தையும் கடந்து அவங்களுடைய வெளியிட்ட வீடியோக்கள் எல்லாத்தையுமே சில போட முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட காமிச்சோம். இந்த எபிசோடில் முழுக்க முழுக்க வீடியோக்களுடைய தொகுப்பாக தான் இது இருக்க போகுது. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரியான சம்பவம் நடந்திருக்கு. இஸ்ரேல் மீது ஒரே இரவில் 200 மேற்பட்ட மிசைல்ஸ் அட்டாக் வந்து நடத்தியிருக்காங்க ஈரான். இதை பார்த்து பயந்து போன இஸ்ரேல் மக்கள் வந்து ஓடக்கூடிய காட்சிகள்லாம் வந்து ரொம்ப பிரமாதமாக பதிவாயிருக்கு. ஏன் அப்படின்னா, அந்த தாக்குதலில் அயன்டோமும் வேலை செய்யலை, கண்டினியூஸாக வந்து அந்த அட்டாக் பார்த்து போயிட்டே இருக்குது. இதை எப்படா வாயில் வந்து ஒருத்தருக்கு சொல்லி புரிய வைக்கிறது? ஆக விஷுவலாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஹிபுட்ஸ் அப்படிங்கிற இடத்துல நடத்தப்பட்ட தாக்குதல் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஃபர்ஸ்ட் நடந்தது, அதற்கு பிறகுதான் வந்து ஈரானுடைய ஐஆர்ஜிசி சைடில் இருந்து வெளியான தாக்குதல். இது எல்லாமே வந்து மின்னல் வேகத்தில் வந்து வானில் மின்னக்கூடிய நட்சத்திரங்களா இல்லை மிசைலா அப்படின்னு பார்க்கவே முடியாத அளவுக்கு அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. எங்கெங்கும் வந்து மிடில் ஈஸ்டினுடைய ஏரியாக்களில் இறைவன் மிகப்பெரியவன்கிற வார்த்தையை அவங்களுடைய அரபு மொழியில் அழகாக உதிர்த்த வார்த்தைகளை தான் கவனிச்சுக்கிட்டே இருக்க முடிஞ்சுது. இரவு முழுவதும் வந்து பாலஸ்தீனியர்கள் வந்து தங்களுக்கான திருவிழாவாக இதை கொண்டாடியிருக்காங்க. இப்படி ஒரு நாளுக்காக தான் நாங்கள் காத்திருந்தோம். ஒட்டு மொத்தமாக வந்து அரபு நாடுகள் ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் கத்தார், சவுதி அரேபியா. என்னுடைய வான்வெளியை நீ பயமறுத்தக்கூடாது அப்படின்னு அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. ஏதோ ஏற்கனவே போடப்பட்ட ஒப்பந்தங்கள்லாம் ஒரு புறம் இருக்க, சவுதி அரேபியா அந்த கத்தாருடைய உத்தரவுங்கிறது அமெரிக்காவுக்கான பெழுத்த அடி. அது மட்டுமல்ல, ஈரான் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை ஒன்று விடுத்திருக்கு, நீ இந்த ஆட்டத்துக்குள்ளே வராத விலகியிரு அப்படின்னு. ஆனால் இதெல்லாம் அமெரிக்கா கேட்குமா அப்படிங்கிறது வேற கதை. ஆனால் அங்கே நடந்திருக்கக்கூடிய சம்பவம் வந்து அந்த மாதிரியான சம்பவம். விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அமெரிக்கா. அடுத்த கட்டமாக அவங்க என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அடுத்த கட்ட வேலையையும் அமெரிக்கா தொடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விசா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய உளவு அமைப்பு ஏற்கனவே 2008-09 தொடக்க காலகட்டத்தில் யார் யாரெல்லாம் சந்தேகப்படுறாங்களோ அவங்களெல்லாம் நம்மளுடைய ஈடி மாதிரி தான், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்படி இந்தியாவில் வந்து செயல்படுதோ அதே மாதிரி அமெரிக்காவில் ஃபிசா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உளவு அமைப்பு. இவங்க வந்து யாரை விசாரணையே இல்லாமல் அவங்க மேலே சந்தேகம் இருந்தது அப்படின்னா தூக்கி உள்ளே போட்டுருவாங்க. அப்போது பைடன் வந்து தெளிவான ஒரு முடிவு வந்து இந்த இடத்துல எடுத்திருக்காரு. எப்படின்னா, மிடில் ஈஸ்ட் ஏரியாவில் நடக்கக்கூடிய போர் ஒரு புறம் இருக்க,
இந்த போரில் வந்து ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அப்படிங்கிறத தாண்டி போரை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கணும். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் வரக்கூடிய நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய எலெக்ஷன்லையும் வின் பண்ணி ஆட்சியை பிடித்து மறுபடியும் போரை நடத்தணும். இப்படிப்பட்ட விஷயத்துக்கு ட்ரம்ப்பை மறுபடியும் உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எதிர்த்து கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, சொந்த நாட்டு மக்களையே தூக்கி உள்ளே போடக்கூடிய சட்டம் தான் இந்த ஃபிசா. இவங்க ஃபாரினர்ஸுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு லா தானே இது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஆனால் இது 2008-09 ஃபாரினர்ஸுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டது தான். அவங்க மீது நடவடிக்கை எடுக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. இப்போ சொந்த நாட்டு மக்கள் மீதே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அமெரிக்க காங்கிரஸ் சபை இதற்கு ஒப்புதல் வழங்கியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, WW3 தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. ஒரே நாளில் ஏகப்பட்ட மாற்றங்கள் உலகத்தில் நடந்திருக்கு. அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஜோர்டானுடைய முடிவு. ஜோர்டான் வந்து பார்த்தீங்கன்னா தனது வான்வெளியை வந்து ஓப்பன் பண்ணி விடலாமா க்ளோஸ் பண்ணி விடலாமா அப்படிங்கிறதுல இன்னும் தீர்க்கமான முடிவு எடுக்கலை. பட் அவங்க ஈரானுக்கு ஆதரவாக தான் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இன்ன வரைக்கும் பேசப்படுது. ஏன்னா காசா மக்களுக்காக உதவிகள் செய்தது ஜோர்டான் தான். ஜோர்டான் மன்னர் வந்து இங்கிட்டா அங்கிட்டா அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கணும். அதே நேரத்தில் வான்வெளியில் அங்கே இருக்கக்கூடிய ஏரோப்ளேன் பாதைகள் எல்லாமே க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஜோர்டானில் இருந்து வெவ்வேறு நாடுகளுக்கு பயணப்படக்கூடிய மக்கள் எல்லாமே ஏர்லைன்லேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்கான ஃப்ளைட்ஸ் கிடையாது. ஏன்னா வந்து ஃபுல்லாக மிசைல்ஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா வான்வெளி வந்து ஈரான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அமெரிக்காவும் அவங்களுடைய ஜோர்டானுடைய வான்வெளியை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பட் வந்து ஜோர்டான் சைட்லேருந்து இன்ன வரைக்கும் எந்த தகவலும் கொடுக்கப்படலை. பட் கத்தாரும் சவுதி அரேபியாவும் தன்னுடைய வான்வெளியை அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத இப்போதைக்கு ஸ்டாண்டில் வச்சுருக்காங்க. மிசால் இவர் யாருன்னா, ஹமாஸுடைய தலைவர். இவர் எப்படிப்பட்டவர்னு உங்களுக்கே தெரியும். ஏற்கனவே இவருடைய பல பேட்டிகள் நம்ம பார்த்துருக்கோம். அவர் சொல்லியிருக்காரு, இட்ஸ் நாட் லாஸ்ட் ரவுண்டு அப்படின்னு. இது வந்து ஒரு முதல் ரவுண்டு கடைசி ரவுண்டு கிடையாது, இது வந்து அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பயன்படுத்தியிருக்காரு. அந்த வகையில் வந்து நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது எல்லை இல்லாமல் நடந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு போர் தான். ஏன்னா அங்கே எண்ணெய் வளம் இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம், வெப்பன் சப்ளையராக இருக்கக்கூடிய அமெரிக்கா தொடர்ந்து எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு தான் இருக்குது. அதில் இரையாயிட்டு இருக்கக்கூடிய இஸ்ரேல், இஸ்ரேலுக்கு உதவு செய்வதாக நடக்கக்கூடிய நேட்டோ நாடுகள், நேட்டோ நாடுகளும் களமிறங்கி ஃப்ரான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவிச்சிருக்கு இஸ்ரேலுக்கு. அதே நேரத்தில் ஈரான் அட்டாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிற எச்சரிக்கையும் ஃப்ரான்ஸ் விடுத்திருக்கு. இந்த பக்கம் ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய அறிவிப்பு தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஈரான் மீது நீங்கள் போர் தொடுத்தீர்கள் என்றால், அமெரிக்கா போர் தொடுத்தீர்கள் என்றால் ஈரானுக்கு ஆதரவாக ரஷ்யா களமிறங்கும்னு புட்டினுடைய அறிவிப்பு அப்படிங்கிறது மாசான என்ட்ரி. இந்த அறிவிப்புக்காக தான் இவ்வளவு நாளாக காத்திருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு லட்டு வந்து ஒரு லட்டு வேணுமா கண்ணா இன்னொரு லட்டு சாப்பிடுன்னு சொல்ற மாதிரியான அறிவிப்புகள்லாம் பார்க்கவே ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய வகையில் இருக்கு. அலெக்சா மசூதி, இந்த பார்க்கவே ரொம்ப அழகான மசூதி. மக்கள் எல்லாமே அமைதியாக தொழுகுக்கு நடத்தக்கூடிய இடம். அந்த இடத்துல ரமலான் நோன்பு கூட செய்ய முடியாத அளவுக்கு இஸ்ரேல் பெரிய அளவிலான நெருக்கடி கொடுத்தது. ஈரான் உள்ள என்றான உடனே அலெக்சா மசூதியினுடைய அந்த காட்சிகள் அங்கிருந்து நண்பர்கள் எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அதில் வந்து அலெக்சா மசூதியினுடைய அந்த மேலாப்பில் அந்த டூமை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஈரானுடைய அந்த மிசைல் வந்து அதை கடந்து போய் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடியது. அல்லாவே இறங்கி போய் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வந்து என்னை கடந்து போய் அவனை தாக்குன்னு சொல்கிற அளவுக்கு வந்து அந்த காட்சிகளாக இருந்தது. எதுக்கு உங்களுக்கு வந்து விவரிக்க தேவையில்லை, விஷுவல் பார்த்துக்கோங்க. அரபிக்கடலில் ஈரான் செஞ்சுருக்கக்கூடிய ஒரு அட்டகாசமான செயல் என்ன அப்படின்னா, ஒரு கார்கோ ஷிப். இந்த கார்கோ ஷிப்பில் 25 பேர் இருக்காங்க, அதில் 17 பேர் இந்தியர்கள். அது கடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி, ஹைஜாக் பண்ணியிருக்காங்க. இது ஈரான் வந்து பார்த்திங்கன்னா வான்வெளியில் வந்து அப்படியே ஹெலிகாப்டர் மூலியமாக கடந்து வந்து அந்த ஷிப்பை வந்து கைப்பற்றக்கூடிய காட்சிகள்லாம் அரங்கேறியிருக்கு. அதையும் காட்சிகளாக நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் தாண்டி வந்து அமெரிக்கா வந்து விலகி இருக்க சொல்கிறதுக்கு ஈரான் சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது, இஸ்ரேலை ஒட்டுமொத்தமாக முடிச்சு விடுறதுக்கான எல்லா வேலைகளையுமே செய்ய போகிறாங்க. ஸோ இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுடைய மிக முக்கியமான பங்கு. இந்த இடத்துல அமெரிக்கா வந்து ஏற்கனவே ஈரானில் தோற்று போச்சு, ஆப்கானிஸ்தானில் தோற்று போச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐஎஸ்ஐஎஸ் மட்டும் கையில் வச்சுக்கிட்டு இன்ன வரைக்கும் ஆட்டை
பண்ணிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்கா இதிலையும் தோத்துருச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த வேர்ல்டுல இருந்து தனிமைப்படுத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனால அமெரிக்கா விட்டு கொடுக்காமல் போர் வரும். ஆனா இந்த பக்கம் என்ன அப்படின்னா ரஷ்யா, சைனா, வடகொரியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காசா மக்களுக்காக, பாலஸ்தீன மக்களுக்காக ஈரானோடு சேர்ந்து கை கொடுத்து நிற்கும். இந்த பக்கம் அமெரிக்காவுக்கு ஆதரவாக நேட்டோ படையினர் 32 நாடுகள் ஒன்றாக சேருவாங்க. அதுக்கு பிறகு மேற்குலக நாடுகள் எல்லாமே ஒன்றா சேருவாங்க. யூகே அண்டு யூஎஸ் இவங்க தான் வந்து இந்த டீம். ஸோ இந்த ரெண்டு டீமுக்கு எதிராக வந்து போர் புரிகிறாங்க அப்படின்னா வடகொரியாவில் ஆயுதங்கள் இருக்குது, ரஷ்யாவில் ஆயுதங்கள் இருக்குது, சீனாட்டு ஆயுதங்கள் இருக்குது. இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து எதிர்நோக்கி அமெரிக்காவினுடைய தேர்தல் நெருங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்த 6 மாதத்துக்குள்ளே அமெரிக்கா பெரிய அளவிலான முட்டாள்தனமான முயற்சிகளில் எடுக்காது அப்படின்னு நம்பப்படுது. 6 மாத காலம் வந்து அதுக்குள்ளே வந்து இஸ்ரேலை முடிச்சு விடுறதுக்கான எல்லா வேலைகளையுமே ஈரான் செஞ்சுருவாங்க அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ஆக்சிஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையில் முக்கியமான ஒரு இடத்த சுலைமானி அவர்கள் ரவுண்டு போட்டு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய மேப்பை இப்போ ஈரானுடைய ரைஸையும் அதனுடைய மத தலைவராக இருக்கக்கூடிய மதிப்பு மிகுந்த நபர் அவங்களும் இப்போ செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்க முடியுது. பார்க்கலாம் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ருசிகரமான வீடியோக்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்காக நன்றி.